Hi, my brother Matum subscribers and viewers, welcome to this channel. Sorry for the long gap, hope you guys are doing good. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோஷியலி அக்செப்டபிள் சைக்கோ ஆக்டிவ் ட்ரக் கெஃபைன் தாங்க. ஸோ காஃபி பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காஃபியில் கெஃபைன்ற ட்ரக் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது சோஷியலாக நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிவிட்டு அது இன்டேக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கெஃபைன்றது நம்ம உடம்புக்கு எவ்வளோ கெடுதி, அது எவ்வளோ இன்டேக் இருக்கணும் அதோடது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காஃபி அப்படிங்கிறது வந்து யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாத ஒரு விஷயம். எல்லாரோட மார்னிங் வந்து காஃபியில் தான் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து மினிமமாக கன்சியூம் பண்ணிக்கிற வரைக்கும் நமக்கு ஹெல்த்தி தான். ஆனால் அது ஒரு லிமிட் க்ராஸ் பண்ணும்போது நிறைய டிசீசஸ் வரும். அதோடய இன்டேக் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஒன் டேக்கு 300 மில்லிகிராம்ஸ் ஆஃப் கெஃபைன் தான் நம்ம எடுக்கணும். தட் இஸ் 1 கப் ஆஃப் காஃபி. ஒரு நாளைக்கு 1 கப் ஆஃப் காஃபி தான் குடிக்கணும். அதுக்கு மேலே கன்சியூம் பண்ணிக்கிறவங்களை தான் அடிக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த காஃபிக்கு அடிக்ட் ஆகிருக்கிறவங்க ஒரு பீரியடில் காஃபியை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும்போது, 1 டே ஆர் 2 டேஸ் அவங்க காஃபியை குடிக்காமல் இருக்காங்க, கண்ட்ரோலபிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். ஃபர்ஸ்ட் இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுவாங்க காஃபியை ஸ்டாப் பண்ணும்போது. இரிட்டேட்டடாக இருக்கும், அவங்க மசில்ஸ்லாம் பெயின் ஆக ஆரம்பிக்கும், பிளட் ப்ரெஷர் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கெஃபைன்றது இவ்வளோ உடம்புக்கு கெடுதி அப்படின்னு தெரிஞ்சோம், ஏன் நிறைய பேரால் இதை ஸ்டாப் பண்ண முடியல? ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் சயின்டிஃபிக்கலாக கெஃபைன் எவ்வளோ கெட்டது அப்படின்னு. அண்டு அது நம்மளுக்குள்ளே கொடுக்குற கெமிக்கல் சேஞ்சஸ் தான் வந்து நம்மளை அதுக்கு அடிக்ட் ஆக்குது. ஸோ இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா, நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது காஃபி டீ அப்படி அதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ், காஃபிங்கிறது கெட்ட விஷயம் கிடையாது, கெஃபைன்றது நம்ம மினிமமாக யூஸ் பண்ணுற வரைக்கும் அது நல்ல விஷயந்தான். அது ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே போகும்போது ஸ்டாப் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடுறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ காஃபி டீ ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா, கொத்தமல்லி தனியா இது ரெண்டுத்தையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து லேசாக வறுத்து, அது கூட சீரகம் வெந்தயம் இது நாலத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிங்கன்னா ஒரு காஃபி பவுடர் மாதிரி ஆகிடும். அதை ஃபில்ட்ரு பண்ணி 1.5 கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா டிகாஷன் மாதிரி யூஸ் பண்ணலாம் அதை. ஸோ அதை யூஸ் பண்ணால் அது ஒரு க்ரீனிஷாக இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும், ஸ்வீட்டான டேஸ்ட்டும் அதில் இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் காஃபிக்கு. இதை ட்ரையும் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. கம்ப்ளீட்டாக காஃபி ஸ்டாப் பண்ண முடியாதவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவாக 1 டே காஃபி யூஸ் பண்ணிவிட்டு 1 டே பால் யூஸ் பண்ணலாம், ஆர் 1 டே இந்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹெல்த் ட்ரிங்க் யூஸ் பண்ணலாம். காஃபிக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் காஃபியை விட முடியாது. ஸோ எல்லா யாராலையுமே காஃபி அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டாப் பண்ண முடியாது. இப்படி ஒன் ஃபுல் டே ஸ்டாப் பண்ணாலும் இமீடியட்டாக நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை குடிக்கும் போது நம்ம ஏதோ ஒரு 1 வீக் காஃபி குடிக்காமல் இருந்து ஃபஸ்ட்டு குடிக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். அதுதான் அந்த ட்ரக்குக்கு இருக்கிற விஷயமே, அதுதான் வந்து நம்மளை அடிக்ட் ஆக்குது. ஸோ அது எப்படி தோ நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் நம்மளால் காஃபியை ஸ்டாப் பண்ண முடியல. அதுக்கான ரீசன்ஸ் வந்து காஃபியை வெறும் ஒரு டேஸ்ட்டாக ஒரு காஃபி பவுடரை மட்டும் பார்க்காம நம்ம பர்சனலாக நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணிக்கணும் காஃபிக்கு. நம்மளோட எனர்ஜி, நம்மளோட மூடு, நம்மளோட டே, நம்மளோட ஒர்க்கு, ப்ரெஷரு, ஹெட்டேக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காஃபியை சுற்றி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுனால நம்மளால் காஃபியை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. 1 டேக்கு நிறைய டைம்ஸ் காஃபி குடிச்சிடுறோம், பட் 1 டேக்கு 1 கப் ஆஃப் காஃபி குடிங்க அது போதும். பட் எப்படி இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம், காஃபிலேருந்து எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலான்னா, காஃபியை வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிங்காக பார்த்துட்டு அதை சுற்றி நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, உங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா காஃபியை சுற்றி, அந்த விஷயத்தை எல்லாமே கட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் காஃபியை ஒரு பவுடராக பார்த்து ஒரு டேஸ்ட்டாக பார்த்துட்டு அது அப்படி நினச்சா தான் நம்மளால் காஃபியை ஸ்டாப் பண்ண முடியும். நம்மளோட பர்சனலான விஷயங்கள் எல்லாத்தையும் காஃபி கூட கனெக்ட் பண்ணும்போது அதை வந்து அதை அந்த காஃபியை நம்மளோட டே டு டே லைஃப் வந்து துருமா வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆல்டர்னேட்டிவை. முக்கியமாக காஃபிக்கான ஆல்டர்னேட்டிவ் ட்ரை பண்ணுறதை விட காஃபியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை ட்ரை பண்ணணும். ஸோ அந்த பர்சனலான விஷயத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு காஃபியை ஒரு டேஸ்ட்டாக பார்த்துட்டு அதை கட் பண்ணால் நம்மளால் வந்து காஃபிக்கு அடிக்ட் ஆகாமல் இருக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு ஹெல்த்தியான விஷயத்தோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு மகளிர் மட்டும். தேங்க்யூ ஸோ மச்.